ஏப்பா பையனை எந்த ஸ்கூலில் சேர்த்தலான் இருக்க? அட, நம்ம நேரு நகர் இருக்குல்ல, ஆமா, அங்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்கா, ஃபுல்லா ஏசி தான், அங்கதான் சேர்த்தலான் இருக்கேன். ஏப்பா நீ இப்பெல்லாம் சிபிஎஸ்சியெல்லாம் பழைய மாடல்ப்பா, இப்போ வந்து ஐஜிஎஸ்சி ஸ்கூல் தான் பெஸ்டான ஸ்கூல். என்ன லோலாயம் பண்ணுறையாக்கும், அங்கே வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் தெரியுமா? 2 லட்சம் ரூபா. பா, நான் சொல்கிற ஸ்கூலில் 3 லட்சம் ரூபா வருஷத்துக்கு. அப்போ அது பெருசா இது பெருசா புரியாதவனா? அண்ணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்த சிபிஎஸ்சின்னு சொன்னீங்கள்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஸ்கூல்லையே பெரிய ஸ்கூலுப்பா, ஏசியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதான் சிபிஎஸ்சி. பெரிய ஸ்கூல் தெரியுது, அந்த சிபிஎஸ்சின்னு சொல்கிறீங்கள, அதுக்கு முழு அர்த்தம் என்ன? அப்படின்னா நல்ல பெரிய ஸ்கூல்ப்பா, அதாப்பா அர்த்தம். ரைட்டு. அண்ணா, நீங்கள் இந்த ஐஜிஎஸ்சின்னு சொன்னீங்கள்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதை விட பெரிய ஸ்கூல் இல்லை. ஃபீஸ் அதிகமாக வாங்கினா அது பெரிய ஸ்கூலு, ஃபீஸ் கம்மியாக வாங்கினா அது சின்ன ஸ்கூலு, அப்படிதானே? ஆஃப்கோர்ஸ். இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ், ஐஜிஎஸ்சி சிலபஸ், இதெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் ஸ்டேட் போர்டு சிலபஸ் சரியில்லை, சிபிஎஸ்சி சிலபஸ் சூப்பரு, ஐஜிஎஸ்சி சிலபஸ் அதை விட சூப்பர்னு எப்படி சொல்கிறீங்க? அட, என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? அந்த ஸ்கூலில் தான் வந்து ஏசி இருக்குது, பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, அங்கே தான் குழந்தைகள்லாம் படித்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படின்னு நிறைய விளம்பரம் பண்ணுறாங்களேப்பா. அதான், ஆமாம். நீங்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலான பேரண்ட்ஸ் இப்படி தான் ஸ்கூல் பில்டிங் பல பலன் இருக்கான்னு பார்ப்பாங்க, அங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸ் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்களான்னு பார்ப்பாங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க 10th+2 நல்ல மார்க் வாங்குறாங்களான்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் கட்டிட்டு பசங்களை ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் அந்த பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்பு அந்த பசங்களோட வளர்ச்சிக்கும் இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. நான் சமீபமாக ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட பேட்டியை யூடியூப்பில் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வர பசங்க, நீங்கள் சொல்கிற இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு ஐஜிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வர பசங்களை விட நல்ல ஆளுமை திறனோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூல், விவசாயி, தமிழ் மீடியம், இந்த காம்பினேஷன்லாம் பவர்ஃபுல் காம்பினேஷன். அவனுக்கு இருக்க பர்சனாலிட்டி நமக்கெல்லாம் வராது, நம்மளெல்லாம் வந்து பார்த்து பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே பின்னாடி இந்த கேலண்டரை பாருங்க. அந்த கேலண்டரில் இருக்கிறது யாருங்க? ஏங்க, அவர் தெரியாதா? நம்ம அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா எந்த ஸ்கூலில் படித்தாருங்க? அவர் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்ததா சொல்கிறாங்க. அவர் இந்திய நாட்டுக்கே ஜனாதிபதியாக வரலைங்களா? ஆமாம், வந்தார். ரொம்ப ஃபீஸ் கட்டி பெரிய ஸ்கூலில் படித்தாதான் பசங்க பெருசாக வருவாங்க அப்படிங்கிறதே ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை வச்சு தான் இந்த மாதிரி ஸ்கூலுங்க நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட காசை வாங்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த மூட நம்பிக்கையை உடச்சிட்டு வெளில வாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் சமமான தரமான கல்வியை எந்த அரசு இலவசமாக கொடுக்குதோ அதுதான் வல்லரசு, நல்லரசு. அந்த மாதிரி ஒரு அரசு உருவாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாட்டில் இல்லாமையே போயிடும்.